வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரியல் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டாண்டர்ட் சீரீஸ் ஃபார்முலாஸ், அதாவது ஒன்று வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ் யூஸ் பண்ணி அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டாக ஃபைன் பண்ணுறது, இன்னொன்று ஹார்மோனிக் சீரீஸ். இந்த ஹார்மோனிக் சீரீஸை சில நேரங்களில் வந்து லிப்னிட்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தோம்னா இந்த லாம்டா இருக்கு இல்லையா, இந்த லாம்டா வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கணும், அப்போ தான் திஸ் சீரீஸ் குட் பி கன்வர்ஜென்ட். சரி, இப்போ நம்ம ஜாமெட்ரிக் சீரீஸையும் ஹார்மோனிக் சீரீஸையும் யூஸ் பண்ணி கம்பேரிசன் டெஸ்ட்டில் தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க பண்ண போகிறோம், எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத. ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் டேம் இன்ஃபைனைட் ஜாமெட்ரிக் சீரீஸ் எப்படி இருக்கும், ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் பரன் ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் அண்ட் லீஃப் ஆர் என்னவாக இருக்கும், லெஸர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ஹார்மோனிக் சீரீஸ் பார்த்தோம்னா த லாம்டா சீரீஸ் ஆர் ஜென்ரலைஸ்டு ஹார்மோனிக் சீரீஸ் என்னென்னு பார்த்தோம்னா த பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் சமேஷன் ஒன் பை என் பவர் லாம்டா இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் அண்ட் லீஃப் அந்த லாம்டா கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஒன்னாக தான் இருக்கணும், நாட் ஈக்குவல் கூட கிடையாது, கிரேட்டர் தென் ஒன். ஸோ இதை நம்ம இதை யூஸ் பண்ணும்போது இதுக்கடையில் சில லிமிட்ஸ் தேவைப்படலாம், அதுக்கடி ஒரு சம் இம்பார்ட்டன்ட் லிமிட்ஸ் எழுதியிருக்கேன், ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி என் பவர் ஒன் பை என் ஈக்குவல் டு ஒன்று, லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி லாக் என் பை என் ஈக்குவல் டு ஜீரோ, வெரி ஃபேமஸ் தேர்ட் ஒன் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை என் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், அதே மாதிரி லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை என் ஹோல் பவர் என் ப்ளஸ் பி. ஸோ அந்த ஹோல் பவர் என் ப்ளஸ் பி வந்து ஒன் ஆகிடும், அதே மாதிரி இ பவர் எக்ஸ் ஆகிடும், வேர் பி இஸ் ஏ ஃபைனைட் நம்பர். ஸோ இதில் இப்போ ப்ராப்ளம் பார்த்துடலாம். பிஃபோர் கோ டு தட் கம்பேரிசன் டெஸ்ட்டை ஒரு ரெண்டு இதுவாக நம்ம பார்த்து வச்சுக்கலாம், இதுதான் ஃபுல்லாக இது பண்ண போகிறோம். கம்பேரிசன் டெஸ்ட் பார்த்தோம்னா டெஸ்ட் ஃபார் கன்வர்ஜென்ஸ், லெட் சிக்மா யூஎன் அண்டு சிக்மா விஎன், அதாவது யூஎன் விஎன்றது ஒரு ரெண்டு சீரீஸ் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் டேம் தான். இதில் விஎன் இஸ் கன்வர்ஜென்ட் அண்டு விஎன் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் எம் பிலாங்ஸ் டு என் யூஎன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு விஎன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், விஎன் கன்வர்ஜென்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிற யூஎன் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இதுதான் டெஸ்ட் ஃபார் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்மளுக்கு கம்பேரிசன் டெஸ்ட். ஸோ இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் கம்பேரிசன் டெஸ்ட், இதையும் யூஸ் பண்ணலாம் நம்ம. பட் இப்போ இது பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இது என்னென்னா அதே மாதிரி சமேஷன் யூ சிக்மா யூஎன் சிக்மா விஎன் ரெண்டு சீரீஸ் கொடுத்துட்டாங்கன்னா பாசிட்டிவில் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணால் எல் வரும், தட் இஸ் ஃபைனட்டாக இருக்கணும், ஆர்டிக்கல் ஜீரோவாக இருக்கணும். இது ரெண்டுமே என்ன இது பண்ணுறாங்க, ரெண்டுமே கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டுமே டைவர்ஜென்ட் பிஹேவ் லைக் ஐடென்டிக்கல் பிஹேவியர், ரெண்டுமே கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் இல்லை ரெண்டுமே டைவர்ஜென்ட்டாக இருக்கும். எப்போது லிமிட்டு யூஎன் பை விஎன் ஈக்குவல் டு ஒரு ஃபைனைட் லிமிட்டாக வந்துச்சுன்னா. சரி, இப்போ சமக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு செம் இருக்குது, எக்ஸாமின் ஃபார் கன்வர்ஜென்ஸ் த இன்ஃபைனைட் சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்த்தோம்னா சமேஷன் ஒன் பை ரூட் என் ப்ளஸ் ரூட் என் ப்ளஸ் ஒன், பி சம் பார்த்தோம்னா ரூட் என் பை என் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ. சரி, இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது யூஎன்னும் விஎன்னும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎன் என்ன பண்ணுறாங்க, கிவன் சம் அப்படியே எடுத்தாச்சு, விஎன் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள கான்ஸ்டன்ட் டேம்லாம் இது பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ ரிமூவ் பண்ணோம்னா ஒன் பை ரூட் என் ப்ளஸ் ரூட் என் ஆகிடும், அப்போ ஒன் பை டூ ரூட் என் வந்துடுங்களா, லிமிட் அப்ளை பண்ணுறோம் யூஎன் பை விஎன் என்னது, என்ன காமனாக எடுத்து கேன்சல் பண்ணோம்னா விகெட் ஒன்னு வரும் சரிங்களா, என்னைக்கு இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். ஸோ டூ டூ கேன்சல் ஆகிடும், ஏன்னா இந்த இடத்துல ஒன்று வரும் இங்கே ஒரு ஒன்று வரும், டூ டூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலி விகெட் ஒன். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது அந்த சமேஷன் விஎன் இருக்கார் இல்லையா, ஹார்மோனிக் சீரீஸில் பார்ப்போம் விஎன் என்ன இருக்குது நம்மளுக்கு ஃபார்முலாவில் பார்த்தோம்னா என் பவர் ஆஃப்னு இருக்குது சரிங்களா. அந்த லாம்டா நம்ம என்ன சொன்னீங்க, லாம்டா வேல்யூ ஆஃப் லாம்டா வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஒன் வரணும், வந்துச்சுன்னா அது டைவர் கன்வர்ஜென்ட் வரும், லெஸ் தென் ஒன்னாக இருக்கிறனால இட் இஸ் ஏ டைவர்ஜன். ஸோ விஎன் டைவர்ஜென்ட் ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த சீரியஸ் யூஎன் என்ன ஆகிடும் உங்களுக்கு டைவர்ஜென்ட் ஆகிடுங்களா பை கம்பாரிசன் டெஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பி ப்ராப்ளம் பார்த்தோம்னா யூஎன் ஈக்குவல் டு ரூட் என் பை என் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ, ஸோ அதை அப்படியே யூஎன் எடுத்துக்கலாம். விஎன் என்ன பண்ணுறோன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேமை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அப்போ என் பை என் கியூப் என் பவர் ஃபோர்னு வரும், கேன்சல் பண்ணால் என் கியூப் ரூட்டாக இருக்கிறதுனால என் பவர் த்ரீ பை டூ. ஸோ லிமிட் அதே மாதிரி யூஎன் பை விஎன் அப்ளை பண்ணுறோம்,
இதில் என்ன பண்ணுறோம் நம்ம என் பவர் 3/2 இது உள்ளே ஒரு ரூட் எண்ணை மட்டும் உள்ளே அனுப்பிவிடுங்க, வெளில எண்ணெய் வந்து வெளில வச்சுக்கலாம். அப்போ என் ஸ்கொயர் ஆகிடும், என் ஸ்கொயர் எடுத்து காமனாக கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே மறுபடியும் என் ஸ்கொயர் வரும், அகைன் என் ஸ்கொயர் ரூட் எழுதிங்கன்னா என்ன வருது, என்ன கேன்சல் ஆகிட்டு 1 வருது. கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதில் என் ஸ்கொயர் வெளியெடுத்தோம்னா என்னென்னு வந்துடும், இந்த என் பவர் 4லேருந்து ஒரு என் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணுங்கள் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி. ஸோ 1 மட்டும் வருங்களா? ஸோ அந்த கண்டிஷன் ஓகே. ஆனால் இப்போ நம்மளோட இந்த சிக்மா விஎன் இருக்கார்ல, அவர் கன்வர்ஜனாக டைவர்ஜனாக பார்ப்போம். ஸோ விஎன் பார்த்தீங்கன்னா 3/2 1.5, ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ இந்த சிக்மா விஎன் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா கிவன் யூஎன் என்ன வரும் நம்மளுக்கு, இட்ஸ் ஆல்சோ கன்வர்ஜென்ட். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஹார்மோனிக் சீரீஸ், அந்த 1/n λ, என்னவர் லேம்டா கிரேட்டர் தென் 1 இருந்தால் அந்த கிவன் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட், அது நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஜாமெட்ரிக் சீரீஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபார் கன்வர்ஜென்ஸ் சீரீஸ், 1 + 1/2² + 1/3³, ஏன்னா என் பவர் என் தானே சீரீஸ், நம்மளுக்கு 1/4 ப்ளஸ் ஆன்சான் என்ன கொடுத்துருக்காங்க 1/n. அப்போ நம்ம கீட்டாம் இதுதான், என் பவர் என் கண்டிப்பாக கிரேட்டர் தென் 2 பவர் என்ன தானே இருக்காங்க, ஏன்னா என்னுக்கு வேல்யூ போட்டு பாருங்கள், சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு என் பவர் என் கிரேட்டர் தென் 2 பவர் n, பட் நமக்கு வந்து 1/n தேவைப்படுதா, டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஃபார் என் கிரேட்டர் தென் 2 தான் இது, ஏன்னா 1 போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ 1/n 1/2 n, ஸோ இது வந்து யூஎன், இது வந்து விஎன். இந்த 1/2 n என்ன பண்ணலான்னா என்னுக்கு கிரேட்டர் தென் 2 தானே கொடுக்குறோம், கொடுத்து பாருங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் போதா, ஏஆர் ஏஆர் ² அப்படியே போது பாருங்கள். ஸோ அப்போ இதில் ஜாமெட்ரிக் சீரீஸு காமன் ரேஷியோ என்ன இருக்குது, ஹாஃப் கண்டிப்பாக லெஸ் தென் 1 தானே இல்லையா, ஸோ தட் சமேஷன் 1/2 n என்னது நம்மளுக்கு கன்வர்ஜன் பை ஜாமெட்ரிக் சீரீஸ், ஏன்னா லெஸ் தென் 1 இருக்கணும் அந்த ஆர் வேல்யூ. இங்கே நம்மளுடைய ஆர் வந்து 1/2 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கன்வர்ஜன்ட் கம்பாரிசன் ரெஸ்ட்டில் வேணவர் விஎன் கன்வர்ஜன்ஸ் ஆச்சுன்னா யூஎன் ஆட்டோமேட்டிக்லி கன்வர்ஜன், யூஎன்ன்றது கிவன் ப்ராப்ளம். பை த கம்பாரிசன் டெஸ்ட் 1/n இஸ் கன்வர்ஜன்ட். ஸோ அந்த கம்பாரிசன் டெஸ்டினுடைய ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, யூஎன் லெஸ் தென் ஈக்குவல் டு விஎன், விஎன் கன்வர்ஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக், சாரி விஎன் கிரேட்டர் தென் யூஎன்னா சமேஷன் விஎன் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் சமேஷன் யூஎன் ஆல்சோ கன்வர்ஜென்ட். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்துடலாம், இதுவும் ஜாமெட்ரிக் சீரீஸ் தான். அடுத்து இதில் ரெண்டு ப்ராப்ளம், டெஸ்ட் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் த சீரீஸ், ஒன்று வந்து 1/√n·, இன்னொன்று 1/n²log(n). ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம், என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/√n·, நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் எடுக்கிற டேர்மு கிரேட்டர் தனாவாக இருக்கணும், இட் இஸ் ஆல்சோ ஜாமெட்ரிக் சீரீஸ் வித்து காமன் ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்கணும், நம்ம யோசிக்க வேண்டியது இதுதான் இங்கே வேலை. ஸோ அப்போ 2 n − 1/2 எடுத்துருக்கேன் நான், இதை விட இது கண்டிப்பாக பெருசாக இருக்கும், எண்ணெய் வந்து என்னது கிரேட்டர் தனா இருக்கல 2 எடுக்கிறாங்க, பிகாஸ் இங்கே எண்ணெய் வந்து 2 கொடுத்தாச்சு இல்லையா, 2 ஸ்டார்ட் ஆகுது, அதனால் கிரேட்டர் தனா இருக்கல 2. ஸோ பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வரும்னா, த சீரீஸ் ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைட் பீயிங் ஏ ஜாமெட்ரிக்ஸ், இதில் வேல்யூ போட்டு பாருங்கள், 1 + r + r² அப்படி தான் போகும் நம்மளுக்கு, வித் ஆர் வந்து லெஸ் தென் 1/√2. ஸோ ஏன்னா இது லெஸ் தென் 1 தான் இருக்கணும் இல்லையா, ஜாமெட்ரிக் சீரீஸில் ஆர் லெஸ் தென் 1 தான் கன்வர்ஜென்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி சமேஷன் 1/√n என்னது நம்மளுக்கு கன்வர்ஜென்ட், திஸ் இஸ் விஎன். நம்ம கண்டிஷன் என்னது, யூஎன் லெஸ் தென் ஈக்குவல் டு விஎன் இல்லையா, இந்த விஎன் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி பை கம்பாரிசன் டெஸ்ட் திஸ் யூஎன், யூஎன் இஸ் மீன் கிவன் ப்ராப்ளம். ஸோ கிவன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1/√n·, இஸ் கன்வர்ஜென்ட். அதை கிவனை நம்ம எடுத்து போய் அப்படியே வச்சுக்கிறோம், விஎன் நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வச்சு கம்பேர் பண்ணி இதை சொல்லிடுறோம், அதுதான் நம்மளுக்கு கம்பாரிசன் டெஸ்ட். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1/n² log(n) லெஸர் தென் 1/n², இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா 1/n² எடுத்தோம்னா இட் இஸ் எ கன்வர்ஜன் சீரீஸ், அண்ட் ஆல்சோ லாக் என் எடுத்து ரொம்ப சின்ன வேல்யூ உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும், பக்கத்தில் இருக்கிற என் ஸ்கொயர் என்ன இருந்தாலும் இது கண்டிப்பாக இது பிக்கராக இருக்கும், ஆனால் ஃபார் என் வந்து கிரேட்டர் தென் 3 வரணும். சின்ஸ் சமேஷன் 1/n² என்னது கன்வர்ஜஸ் பை ஹார்மோனிக் சீரீஸ், ஹார்மோனிக் சீரீஸ்ன்றது இந்த இடத்துல என் வந்து கிரேட்டர் தென் 1 வரணும், இங்கே 2 வந்துடுச்சு. பை த கம்பாரிசன் டெஸ்ட் சிக்மா விஎன் வென்எவர் கன்வர்ஜன்னா ஆட்டோமேட்டிக்கலி கிவன் ப்ராப்ளம், ஈவன் என்ன நம்மளுக்கு
கன்வர்ஜென்ட் ஆகிடும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சம்ஸை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.